வணக்கங்க, நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணில் பார்க்க போகிறது சஷ்டி விரதத்தை பற்றி. நான் ஏற்கனவே வந்து சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும், அதன் பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சஷ்டி விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும், வீட்டில் எந்த மாதிரி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இந்த விரதம் எப்படி இருக்கிறதுங்க, என்ன மாதிரி சாப்பிடணும், அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில்கள் சொல்கிற மாதிரியாகவும் இந்த வீடியோ இருக்கும். எந்த வினையாக இருந்தாலும் கந்தனரில் இருந்தால் வந்த வழி ஓடி போகும் அப்படிங்கிறது தான் ஆன்றோர்களோட வாக்கு. அந்த ஆறுமுகனுக்குரிய விரதங்கள் வந்து பல இருந்தாலும் இந்த கந்த சஷ்டி விரதம் தான் ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த கந்த சஷ்டி விரதம் வந்து குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டுங்கிறவங்க வந்து இருப்பாங்க. அப்படி குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க விரதம் இருக்கிறதுனால முருகனே வந்து தங்களுக்கு குழந்தையா பிறப்பாரு, குழந்தையா அவதாரம் எடுப்பாரு அப்படிங்கிறது தான் வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை. பல தேவர்களும் முனிவர்களும் கடைபிடிச்ச விரதம் தாங்க இது. இந்த கந்தசஷ்டி விரதத்தப்ப நம்ம வீட்டில் என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம விரதத்தை கடைபிடிக்கிறதுக்கு வந்துங்க சாமி ரூமில் ஒரு மேஜை மாதிரி போட்டுட்டு, இல்லாட்டி சாமி ரூம்லேயே தரையில் இந்த மாதிரி சரவண பவ கோலம் போட்டுக்கணும். இதுக்கு வந்து நம்ம நார்மலாக எப்பவும் போடுற நட்சத்திரத்தை போட்டுட்டு இந்த கார்னர் எல்லாத்துலேயும் சின்ன சின்ன முக்கோணம் மாதிரி போட்டுட்டிங்கன்னா இந்த கோலத்தை ஈஸியாக போடலாம். இதில் வந்து எல்லா நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் சரவண பவன் எழுதிட்டு சென்டரில் வந்து ஓம்னு சொல்லி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கும்பிட்ற சாமியோட முருகர் ஃபோட்டோவை கொண்டு வந்து சென்டரில் வச்சுருங்க. ஒரு விநாயகர் படமோ இல்லாட்டி விநாயகர் சிலையோ இருந்தாலும் கொண்டு வந்து வச்சிருவோன்னு. அப்புறம் நார்மலாக ஒரு விளக்கு பற்ற வச்சுருங்க. இப்போ வந்து இது நான் காமாட்சி விளக்கு வந்து சென்டரில் தான் எப்பவும் பற்ற வைப்பேன். உங்களுக்கு வீடியோவில் வந்து முருகர் சென்டரில் வச்சோம்னா முருகர் ஃபோட்டோ மறைக்கும் அப்படிங்கிறதுனால ஓரமாக வச்சுருக்கேன். நான் இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் இதை சென்டரில் தான் கொண்டு வந்து வைக்க போகிறேன். ஒரு ஊதுபத்தி பற்ற வச்சுருங்க, சாமிக்கு டெய்லி பிரசாதம் வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து செவ்வாழைப்பழம் வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரசாதங்கள் செய்யலாம். அதாவது ஒரு நாளைக்கு கல்கண்டு, ஒரு நாளைக்கு பஞ்சாமிரதம், ஒரு நாளைக்கு பால் அந்த மாதிரி வைக்கலாம். இல்லாட்டி டெய்லி ரெண்டு வாழைப்பழத்தையே வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம். உங்களால் முடிஞ்சதை முருகருக்கு நெய்வேத்தியமாக படைங்க. ஏன்னா எளியோருக்கு எளியவனான கந்த கடவுள் வந்து அன்போடு நம்ம அளிப்பதை வந்து ஏற்றுக்குவார். நம்ம எதை செஞ்சாலும் அதை முழுமையானோட செஞ்சால் போதுங்க. அப்புறம் ஒரு ஊதுபத்தியும் பற்ற வச்சிடணும். எப்பவுமே பூஜை ரூமில் வந்து ஊதுபத்தி பற்ற வச்சிங்கன்னா அதோட நல்ல மனம் வந்து வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகளை வெளியேற்றிட்டு நம்மளுக்கு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும்னு சொல்லி எப்பவுமே சொல்லுவாங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை சஷ்டி விரதம் வந்து தொடங்குது. இன்றைக்கி விரதம் துவங்கும் போது நிறைய பேர் கோயிலில் போய் கங்கணம் கட்டிட்டு வந்துக்கலாம், அதாவது காப்பு. அப்படி இல்லாட்டி கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்லேயே நம்ம விரதத்தை கடைபிடிச்சிக்கலாம். விரதத்தை துவங்கும் போது என்னென்னா, முதல்ல விநாயகரை கும்பிட்டு ஏழு நாள் சஷ்டி விரதம் இருக்க போகிறேன், எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு முதல்ல விநாயகரை வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் மனசார உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் முருகர்கிட்ட வந்து நீங்கள் என்ன வேண்டுதலுக்காக விரதம் இருக்க போகிறீங்களோ அதை மனமுருகி வேண்டிக்கிட்டு கந்த சஷ்டி புக்கை வந்து பக்கத்துலேயே வச்சுட்டு மனசு முழுக்க முருகனையே நினச்சிக்கிட்டு கந்த சஷ்டி கவசம் படிங்க, இல்லாட்டி கந்தகுரு கவசம் அந்த மாதிரி படிக்கலாம். அப்படி எதுவுமே படிக்க தெரியாதவங்க, படிக்கிறதுக்கு நேரம் இல்லாதவங்க வந்து முழு நாளும் கந்தாசரணம், முருகாசரணம், கார்த்திகை பாலாசரணம், சரவண பவாசரணம் அந்த மாதிரி தங்களுக்கு தெரிஞ்ச முருகனோட பெயர்களையே சொல்லி 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 மனசுக்குள்ள ஜபம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம். இந்த விரதம் வந்து பொதுவா 6 நாட்கள் சில பக்கமும் 7 நாட்கள் சில பக்கமும் கொண்டாடுவாங்க. அப்படி 7 நாளும் நீங்க விரதம் இருக்கலாம், 6 நாளும் விரதம் இருக்கலாம். அப்படி விரதம் இருக்கிற முறை எப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, பொதுவா எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பல காரணங்களுக்கு நம்ம விரதம் இருந்தாலும் பொதுவாக 2 காரணங்களுக்காக விரதம் இருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டும், இன்னொருத்தவங்க வந்து தனக்கு கல்யாணம் ஆகணும், இல்லாட்டி தங்களோட பொண்ணு பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கறக்காக தான் நான் நிறைய பேரை கோயிலில் விரதம் இருந்து நான் பார்த்துருக்குறேன். அப்படி விரதம் இருக்கும்போது வந்து அவங்க 7 நாளுமே விரதம் இருப்பாங்க. வயசானவங்களாக இருந்தாங்கன்னா 3 நாளைக்கு விரதம் இருப்பாங்க. அன்னைக்கு ஃபுல் டேவும் அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னா பால் பழம் அதான் சாப்பிடுவாங்க. சில டைம் வந்து கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தாங்கன்னா மோர் குடிப்பாங்க. அன்னைக்கு விரதம் இருக்கும்போது உப்பு போடாமல் தான் எது வந்தாலும் சாப்பிடணும், அதனால மோர் குடிப்பாங்க. இன்னும் ரொம்ப வயசானவங்களாக இருந்தாங்கன்னா சத்து மாவு மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு அதை வந்து பாலில் கலந்து சத்து மாவு கஞ்சி மாதிரி குடிப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் வயசானவங்க தான் வந்து தங்களோட பொண்ணு பையனுக்காக கல்யாணம் ஆகணும்ட்டு, ஏன்னா அவங்க பொண்ணு பையன்லாம் வேலைக்கு போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, அவங்களால விரதம் எடுக்க முடியாது, நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லிட்டு விரதம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சத்துமாவு கஞ்சி மாதிரி வீட்லேயே செஞ்சு குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நல்ல எனர்ஜியாக இருக்கும், 7 நாளைக்கு அவங்களால விரதம் இருக்க முடியும். நீங்கள் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக 7 நாளைக்கு விரதம் இருங்க. எதுக்காக 7 நாளைக்கு விரதம் எடுங்கன்னு சொல்கிறோம்னா, அப்படி 7 நாள் நம்ம விரதம் இருக்கும்போது உணவு எதுவும் எடுத்துக்காமல் இருக்கிறதுனால நம்ம வயிற்றில் கர்ப்பப்பையும் உடலில் இருக்கிற உறுப்புகள் வந்து சுத்தமாகும், உடம்புல உள்ள கழிவுகளும் தேவையில்லாமல் அடைப்புகளும் உங்களுக்கு 7 நாள் விரதம் இருக்கிறதுனால அப்படியே அடிச்சுட்டு வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து உடம்புல எல்லாமே சுத்தமாகிட்டு உங்களுக்கு ஈஸியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நிறைய பேர் கேட்பாங்க, இந்த 7 நாள் விரதம் இருந்தால் எப்படி குழந்தை கிடைக்கும்னு. இதுதான் வந்து இந்த சஷ்டி விரதத்தில் இருக்கிற ஒரு சூட்சமும் முன்னோர்கள் சொல்லி வச்ச அறிவியல் அறிவும் இதுதாங்க. 7 நாள் விரதம் இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் சுத்தமாகுது, அதனால ஈஸியாக கரு உருவாகுது அப்படிங்கிறதான் வந்து ஐதீகம். ஆண்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம். சப்போஸ் பெண்கள் மட்டும்தான் வீட்டில் விரதம் இருக்க முடியுது, கணவர் இருக்க முடியலன்னா அவங்களும் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு முருகரை கும்பிட்டு 7 நாள் சுத்தபத்த
சுத்தமா இருந்தாங்கன்னா போதும். மனைவி வந்து உணவு எதுவும் சாப்பிடாம வெறும் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டு இருக்கணும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உணவு எதுவும் எடுத்துக்காம வெறும் பால் இல்லாட்டி பழம் ஆப்பிள் ஆரஞ்சு அது மாதிரி மட்டும், அதுவும் ரொம்ப வயிறு முட்டை சாப்பிடாம கொஞ்சம் பசிச்சுதுன்னா அது கொஞ்சமாக சாப்பிட்டு அதோட பசி போனோன்னே அதோட நம்ம நிறுத்திடணும். அதுக்கு மேலே சாப்பிடாம இருந்துக்கிட்டு நிறைய தண்ணி குடிங்க. நிறைய தண்ணி குடிக்கும்போது தான் வந்து நம்ம உடம்பு வந்து சோர்வடையாம ரொம்ப சுறுசுறுப்பாகவே இருக்கும். கணவன் மனைவி ரெண்டு பேருமே விரதம் இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷமே குழந்தை பாக்கியம் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுவீங்க. சில உடம்பு முடியாதவங்க வந்து கண்டிப்பாக இருக்க வேணாம். நிறைய பேர் வந்து நான் மாத்திரை மருந்து சாப்பிட்றேன் அப்படி இருக்கலாமான்னு கேட்குறாங்க. ஏன்னா மாத்திரை மருந்து சாப்பிடும்போது நீங்கள் கண்டிப்பாக மூணு வேளை சாப்பிட்டாகணும். அப்படி சாப்பிட்றவங்க நீங்கள் விரதம் இருக்க வேண்டாம். ஒரு சிலர் வந்து நீங்கள் ஏழு நாளும் தொடர்ந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலேருந்து விரதம் இருந்துட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு கொஞ்சமான சாப்பாடு மட்டும் செஞ்சு சாப்பிடுங்க. அதுவும் இட்லியோ தோசையோ இல்லாட்டி கொஞ்சமாக தயிர் சாப்பாடு, அதுவும் ஒரு ரொம்ப சாப்பிடக்கூடாதுங்க. ஒரு எட்டு கவலம் இல்லாட்டி ஒரு சின்ன பவுலில் மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் ஏழு நாளைக்கு விரதம் இருந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. நிறைய பேர் எப்படி ஏழு நாள் இருக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. கந்தன் வந்து உங்களோட கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பசிக்காது. நீங்கள் தைரியமாக இருந்து பாருங்கள். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு மத்தியானம் பழம், பசிக்கும்போது ஏதாவது திராட்சை பழமோ இல்லாட்டி ஆப்பிள் பழமோ சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் எலுமிச்சம்பழத்தை சாப்பிட வேண்டாம். ஏன்னா நம்ம வயிற்று எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறனால எலுமிச்சம்பழத்தை சாப்பிடும்போது அது சிட்ரிக் ஆசிட் இருக்கிறனால மேபி நம்ம வயிற்று வந்து புண்ணாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எலுமிச்சம்பழத்தை தவிர்த்துட்டு மற்ற பழங்களை நீங்கள் சாப்பிடுங்க. வேணும்னா மோர் கூட குடிச்சிக்கலாம். அப்படி மோர் குடிக்கும்போது உப்பு எதுவும் போடாமல் குடிக்கணும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் வாழைப்பழமோ ஒரு டம்ளர் பாலோ குடிச்சிட்டு தூங்கலாம். மோஸ்ட்லி காஃபி டீ குடிக்காத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எம்டி ஸ்டொமக்கில் வந்து அப்படி காஃபி டீ குடித்தோன்னா அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லை. நிறைய பெண்கள் கேட்டிருந்தாங்க நம்ம ஏழு நாள் விரதம் இருக்கும்போது இடையில திடீர்னு விரதத்தை நம்ம தொடர முடியாத மாதிரி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அப்படி பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்கள் விரதத்தை தொடர்ந்துட்டே இருக்கலாம். ஆனால் கோயிலுக்கு மட்டும் நீங்கள் போக வேண்டாம். வீட்டில் முருகனை நினச்சி மனமுருகி வேண்டிக்கிட்டு விரதம் இருங்க. அப்போ நம்ம பூஜை ரூமுக்கும் போக முடியாது. ஸோ அதனால் நீங்கள் எப்போ உங்கள் வேலையை செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு முருகனை எப்போ நினச்சிட்டே இருங்க. ஏழு நாள் வந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சு சாமிக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் முருகனை வந்து மனசார கும்பிட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். கோயிலுக்கு போய் விரதம் கோயிலுக்கு ஏழு நாள் போக முடிகிறவங்க வந்து ஏழு நாள் விரதத்தை நல்லபடியாக கோயிலில் போய் முடிச்சுக்கலாம். இல்லாட்டி வீட்லேயே நீங்கள் சாமி கும்பிட்டு திருக்கல்யாணத்தன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டு விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம். இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால மெயினாக வந்து மகப்பேறு மனப்பேறு நல்வாழ்வு ஆரோக்கியம் ஆயுள் புகழ் செல்வம் என்று நம்ம வேண்ட எல்லாமே முருகன் நம்மளுக்கு கை கூடுற மாதிரி செய்வார். நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் வந்து நம்ம வாழ்வில் எப்பவுமே நிறையும். இது வந்து கண் கண்ட உண்மை. நான் இது யார் வாயாலையும் கேட்டு நான் சொல்லலை, இது கண் கண்ட உண்மைங்க. அதனால தான் நான் இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து உங்களுக்கு கந்த சஷ்டி பற்றின வீடியோ போடுறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் கந்தசஷ்டி விரதம் இருந்திருப்பாங்க, இந்த வருஷம் மாசமாக்குற மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக விரதம் இருக்கக்கூடாது. ஏன்னா மாசமாக்குறவங்க விரதம் இருக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணலான்னா காலையிலேயே காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியை வந்து கும்பிட்டு நீங்கள் மூணு வேளையும் சாப்பாடு சாப்பிட்டுக்குங்க. கடைசியாக ஆறாவது நாள் வந்து சூரசம்ஹாரத்தன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போக முடிஞ்சால் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுவாங்க. அப்படி இல்லாட்டி வீட்லேயே நீங்கள் சாமி கும்பிட்டு ஏழாவது நாள் சாமியோட திருக்கல்யாணத்தன்னைக்கு அதே மாதிரி குளிச்சுட்டு சாமி நல்லபடியாக கும்பிட்டுக்குங்க. அடுத்த வருஷம் நான் கண்டிப்பாக விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்குங்க. எனக்கு தெரிஞ்சு பல பேருக்கு வந்து நாங்கள் கோயிலில் வந்து விரதம் இருந்துட்டு இருக்கும்போது பார்த்துருப்பேன். நிறைய பேர் வந்து வயசானவங்க அவங்க குழந்தைங்களுக்காக கல்யாணம் ஆகும்ன்ட்டு வந்து விரதம் இருப்பாங்க. நிறைய பேர் தங்களை குழந்தை உருக்கோன்ட்டு வந்து விரதம் இருப்பாங்க. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க கை குழந்தையோட வந்து சாமி விடுவாங்க, இல்லாட்டி மாசமாக்குற மாதிரி வந்து சாமி விடுவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் அவங்க எதிர்பார்க்குற வர வரணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு வருஷம் விரதம் இருந்து அவங்க வந்து அப்பா அம்மாங்க வந்து ஒரு ஏழு நாளைக்கு சேர்ந்து விரதம் இருப்பாங்க. அவங்களோட குழந்தைங்க வேலைக்கு போகிறவங்க இருந்தாங்கன்னா அவை வந்து கடைசி மூணு நாளைக்கு மட்டும் கங்கணம் கட்டிட்டு வந்து விரதம் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து அடுத்த வருஷமே வந்து நல்ல வரன் வந்து அமைஞ்சு அவங்க அப்பா அம்மா மறுபடியும் அடுத்த வருஷமும் தொடர்ந்து விரதம் இருப்பாங்க. அந்த மாதிரி விரதம் இருந்து கல்யாணம் வைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க குழந்தை வரம் வேணும்னு சொல்லிட்டு சஷ்டி விரதம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப எளிதாகவே வந்து முருகன் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவாரு. இப்படி ஏழு நாள் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது இல்லாமல் மாதம் மாதம் சஷ்டி வருங்க. அந்த சஷ்டிலையும் நீங்கள் விரதம் இருந்துட்டு மறுபடியும் ஒரு வருஷமுள்ள அந்த சஷ்டிலையும் விரதம் இருந்துட்டு இந்த ஏழு நாள் சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா அதோட பலன்கள் வந்து உங்களுக்கு இருமடங்காக கிடைக்கும். அப்படி ஏழு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க கடைசி மூன்று நாட்கள் அதாவது சூரசம்ஹாரத்துக்கு முந்தின ரெண்டாவது நாள்லேருந்து சூரசம்ஹாரம் வரைக்கும் தொடர்ந்து மூணு நாள் விரதம் இருங்க. அப்படி முடியாதவங்க வந்து சூரசம்ஹாரத்தை அன்னைக்கு மட்டும் காலையிலேருந்து வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு சாயங்காலம் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு விரதத்தை முடிங்க. இந்த ஏழு நாளில் ஏதாவது ஒரு நாள்னாச்சும் தயவு செஞ்சு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா சூரசம்ஹாரத்தை அன்னைக்கு மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போய் சூரசம்ஹாரத்தை பார்த்துட்டு வாங்க. நம்ம வந்து கண்டிப்பாக இந்த சஷ்டி விரதம் இருக்க போகிறோம். அந்த விரதம் வந்து முழுமையடையணும்னா சாமி போய் நம்ம கோயிலில் பார்த்துட்டு வரதுனால முழுமையடையும் சொல்லி என்னோட நம்பிக்கை. அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு ஏழு நாளும் போக முடியாட்டி பரவாயில்ல, ஏதாவது ஒரு நாள் நாச்சு சூரசம்ஹாரத்தை அன்னைக்கு நாச்சு போய் சாமி கும்பிட்டு வாங்க.
நிறைய அண்ணன்கள் வந்து தங்களோட தங்கச்சி கல்யாணம் ஆகும்னு இந்த விரதம் இருந்து நான் பார்த்துருக்கிறேன். குடும்பத்தோட அப்பா அம்மா அண்ணன் எல்லாருமே வந்து விரதம் கோயிலில் இருப்பாங்க, அதை நான் பார்த்துருக்கிறேன். இந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு முருகர் ஃபோட்டோவுக்கு ஒரு பூ வச்சு விளக்கு பற்ற வச்சு சாமியை மனதார கும்பிட்டு அங்கேயே உட்காந்து முருகனை மனசார நினச்சிட்டு கந்த சஷ்டி கவசம் படிங்க. அப்படி கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு டைம் இல்லாட்டி நீங்கள் வேலைக்கு போகிறவங்க வெளியில் எங்கேயாச்சும் போகிறவங்கன்னா உங்களுக்கு எப்போ டைம் இருக்குதோ அப்போ நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை படிங்க. டைம் இல்லைன்னா நீங்கள் முருகா போட்டுரி கந்தா போட்டுரி கடம்பா போட்டுரி அப்படின்னு சொல்லி இப்போ பைக்கில் போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது அதை மனசில் நீங்கள் நினச்சிட்டே போகலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சு பாருங்கள். 7 நாள் உங்களால் கடைபிடிக்க முடியலையா, இல்லை இன்றைக்கி தான் உங்களுக்கு இந்த விரதத்தை பற்றி தெரிய வந்ததா, கடைசி 3 நாள் மட்டும் விரதத்தை கடைபிடிங்க. அதோட மாற்றத்தை நீங்களே உணருவீங்க, எங்கிட்டையும் சொல்லுவீங்க. நானும் உங்களோட சேர்ந்து 7 நாளைக்கு விரதம் இருக்க போடுங்க. கண்டிப்பாக முருகர்கிட்ட நம்ம வேண்டது எல்லாமே நடக்கணும்னு நான் வேண்டிக்க போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.